பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இந்த நாளுக்காக நம்ம ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம், ரொம்ப வருஷமும் காத்துட்டு இருந்தோம். நம்முடைய ஆண்டவர் வரணும், இந்த இடத்தை அவர் அவருடைய திருக்கரங்களால் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு நாம ஜபம் செஞ்சுட்டு இருந்தோம். நம்முடைய வியாகுல மாதா நமக்காக கடைக்கண் பார்வை திறந்து இந்த ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். நம்முடைய வியாகுல சொல்லியிருக்கிறார், நம்முடைய வியாகுல மாதா கோவில் நம்முடைய சென்னை மாநகர்தான் முதன் முதலாக எழுந்த ஒரு கோவில். ஒரு பெரிய கைத்தறி கொடுப்போமே, நம்முடைய மண்ணினுடைய பெருமை இது. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த கோவில் வியாகுல தாயினுடைய பராமரிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு கிளை பங்காக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் நம்முடைய ராயபுரம் வியாகுல அன்னை ஆலயம். எனவே இந்த ஒரு நாளில் பல குறைபாடுகள் இருந்து இந்த ஆலயத்தில் ஆண்டவரே இந்த குறைபாடுலாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தோடு நம்முடைய ஆண்டவரை அண்டினேன். நம்முடைய ஆண்டவரும் இதை நான் கண்டிப்பாக சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. இந்த நேரத்தில் இறந்த முன்னாள் மறைமாவுடைய முதன்மை குரு அருந்ததி அமல்ராஜ் அவர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவங்களும் வந்து இந்த இடம் இப்படி தான் இருக்கணும், இந்த சுரூபம் இங்கே இப்படி வைக்கணும் அப்படின்றத நல்லா அழகாக என்னை வழிநடத்தி இருக்கிறார்கள். எனவே அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தது நம்முடைய பேராயர் அவர்கள். எனவே நம்முடைய பேராயர் அவர்களுக்கு நம் பகுதியின் சார்பாக பங்கிக்கொள்கிறோம். இப்பொழுது அவருக்கு உங்கள் அணையின் சார்பாக பொன்னாடையானது போர்த்தப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக வர முடியலை அப்படின்ட்டு நம்முடைய மறைமாவுடைய முதன்மை குரு அவர்கள் ஸ்டான்லி சபாஸ் நடிகளார் நமக்காக ஒரு ஆசிரியை தந்திருக்கார், நன்றி சொல்கிறோம். அதே போல் நம் பகுதியில் எல்லா சமயத்திலையும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய எம்எஸ்எஸ் இயக்குனர் தந்தையை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். முன்னாள் இயக்குனராக இருந்தவர்கள் இந்நாள் இயக்குனராக இருக்கக்கூடிய அருந்ததி எம் ஏ ஜேக்கப் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஒரு பெரிய கைத்தறல கொடுத்து நாம் அவரை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக தொன்போஸ்கோ அன்பு இல்லத்தினுடைய இயக்குனர் என்னுடைய நண்பர் அருந்ததி லியோ அவர்களை கௌரவிக்க பேராய் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவருக்கு நெஞ்சார் நன்றிகள் சொல்லிக்க விரும்புகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு உறுதுணையாக அனைத்து நிகழ்மையை தொகுத்து வழங்கி நம்முடைய அருட்சோதனை நெறிப்படுத்திக்கொள்ளுடைய அருந்ததி எட்வர்ட் அவர்களை நன்றி நினைத்து பார்க்கிறேன். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நம்ம நன்றியை நாம் தெரிவித்துக்கிறோம். என்னால் கண்டிப்பாக வர முடியலை அப்படின்னவர் கண்டிப்பாக முதலாளாக இங்கே வந்து நின்னார். நம்முடைய மறை வட்டத்தினுடைய முதன்மை குரு அருந்ததி சந்தியாகு அவர்கள் எனக்கு அண்ணனாக பல விதங்களே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம், அவரை கௌரவிக்கிறோம். பேராயர் இல்லத்தினுடைய என்னுடைய சின்ன பிள்ளை, என்னுடைய நல்ல ஒரு தம்பி, எல்லா நிகழ்வுமே என்னோடு தோள் கொடுத்து உழைக்கக்கூடியவர் அடுத்ததை பேட்ரிக் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செலுத்தப்படுகிறது.
வருகிறவருடைய அன்னை தெரேசா அருட்சகோதரிகள் அனைத்து அருட்சகோதரிகளுக்குமே நெஞ்சார் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க் யூ சிஸ்டர்ஸ் ஃபார் யுவர் பிரசன்ஸ் அண்ட் யுவர் ஹெல்ப். அதே போல சேவா மிஷரி சபை உடைய அருட்சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே நெஞ்சார் நன்றிகளை நாம் தெரிவிப்போம். பெரிய கைதலை கொடுத்து நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் இந்த ஆலயத்துக்காக எனக்காக உதவிகரம் நீட்டிய இன்ஃபன்ட் மரிய ரோஜர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரோஜர், இந்த கட்டுமான வேலைகளுக்கு எனக்காக உறுதுணையாக இருந்தக்கூடிய தம்பி, என்னுடைய தம்பின்னு சொல்லுவேன் நான் அவரை. அவர் இல்லைன்னா இந்த ஆலயம் இப்போதைக்கு எழுந்திருக்காது. எனவே நன்றிகள். இப்பொழுது பேராயர் அவர்கள் தம்பிக்கு நினைவு பரிசை வழங்க அழைக்க. மேலும் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பாடல்கள், நன்றி. இன்னுமாக நம்முடைய பகுதியிலே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் சரிவர செய்ய உறுதுணையாக இருந்த நம்முடைய வட்ட செயலாளர் சரிங்களா பிரபாகரன் ஐயா அவர்களும், இன்னுமாக இதற்காக உதவிகரம் புரிந்த மாநகராட்சி ஊழியர்கள், காவல்துறையினர், மின்சாரத்துறையினர் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாக இந்த நிகழ்வுக்காக உழைத்த ஒவ்வொருவருக்குமே நெஞ்சார் நன்றிகள். சிறப்பான நன்றிகளாக நம்முடைய நெல்சன் அவர்களுக்கு சரிங்களா, அற்புத ரேசு டிவி நெல்சன் அவர்களுக்கு நெஞ்சார் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல புகைப்படத்துக்கு எடுத்து உதவி செய்த ராஜன் அவர்களுக்கும் நன்றிகள். லிங்கன் அவர்களுக்கும் நெஞ்சார் நன்றிகள். பேராயர் இல்லத்திலே இருந்து வருகிறவர்களுடைய பணியாளர்கள், அருட்பணி மையத்தினுடைய பணியாளர்கள் அனைவருக்குமே நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரிய கைதலை கொடுத்து எல்லாருக்குமே நன்றி சொல்ல ஒரு பெரிய கைத்தட்டல். நன்றி எல்லோருக்கும். நன்றி சொன்ன உங்களுடைய பங்கு தந்தைக்கு நான் நன்றி கூறி புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்கு மூல காரணமாக கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுளின் பிரதிநிதியாக, ஆயரின் உதவியாளராக இந்த ஆலயத்தை புதுப்பித்த அருட்தந்தை வர்கீஸ் ரொசாரியோ அவர்களுக்கு என் சார்பாகவும், உயர்மறை மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து குருக்கள், இருபால் துறவியர் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றி செலுத்தி அந்த நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக இந்த ஒரு சிறு அடையாளத்தை அவருக்கு அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. Praise the Lord. நம்முடைய திருவதி ஆண்டவர் மறைவட்டத்தில் இருக்கின்ற குருக்கள்லாம் வரணும் ஆசை, ஆனால் இன்று ஞாயிறு வழிபாடு இருப்பதனால் வர முடியாத ஒரு சூழல். எனவே நம்முடைய மறைவட்டத்தின் சார்பாக உங்கள் முன்பாக இங்கே வந்திருக்கின்றோம். அன்பாதே இந்த திடீர்னு வந்து கொஞ்சம் மக்கார் பண்ணிச்சு நம்முடைய இந்த டேபர்நாக்கள் நற்கரணை பேரை சகோதரோட ட்ரை பண்ணுறார். என்ன நல்ல நாள் நற்கரணை வைக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது முடியல. சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணலாம். இயேசு மாதாவே சூசையப்பறி எல்லாம் பேர்லாம் சொல்லிட்டு வந்தேன். போய் பக்கத்தில் நின்னோடனே உன்னே தொடருது. ப்ரைஸ் லார்ட். எனவே என்னை பிடித்த ஒரு வசனம் என்றால், வசனம் சொல்கிறதோட வார்த்தைகள், மிரக்கல் ஹேப்பன்ஸ் டு பிலீவ். அதாவது நம்பிக்கையோடு நம்ம கடவுளை கேட்கும்போது எல்லாம் நடக்கும். ப்ரைஸ் லார்ட். எனவே இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக ஆண்டன் மாற்றியிருக்கின்றார். நம்முடைய பேராயருடைய தலைமையில் உங்களுடைய பங்கு தந்தை அருத்தந்தை ரொசாரி அவருடைய முயற்சியால் நம்முடைய சிற்றாலயத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆலயமாக மாற்றியிருக்கின்றார். எனவே நம்முடைய எழுவூர் திருவதி ஆண்டவர்
மறைவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குருக்கள் கண்டியர்கள் துறவரத்தார் புதுநிலையினர் சார்பாக ஒற்றுமைக்குள்ளவர் நான் வரும்பொழுது இது சூசைவை கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். எனவே கை வீசிட்டு வந்த என்னுடைய கோயில் துணைத் தலைவர் வந்து கொடுத்தார். அது நேரம் அப்படி வாங்கிட்டு வரும். எனவே இந்த ஒரு நாளில் சூசைப்பருடைய ஆலயத்திலிருந்து சூசைப்பரே நம்முடைய ஃபாதரை மந்திரிக்க ஆசைக்கு பிளஸ் பண்ணுறார். கைகளை தட்டி நம்முடைய பங்கு தலைமையில் வாங்கி வாழ்த்துவோம். ஜப உணர்வோடு இந்த கோவிலை விட்டு வெளியே செல்லுவோம். கோவில் உள்ளுக்குள்ள யாருமே பேச வேண்டாம். சொல்றேன், கோவில் இது, கோவில் உள்ளுக்கு யாரும் பேச வேண்டாம், வெளியே போய் பேசலாம். ஜப உணர்வோடு நாம நிறைவு செய்வோம். எமக்கு துன்பம் எது வந்தாலும் கரங்களில் தாங்கி காத்திடுவாய். கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.